புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம் மதுரை ஸ்ரீ பாலகானா சபை சென்னைக்கு வந்து முகாமிட்டிருந்த சமயம் என் வீட்டிற்கு பக்கத்திலேயே அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய வீடும் இருந்தது காலையிலும் நாடகம் முடிந்த பின்பும் ஓய்வு நேரத்திலும் நான் எம்ஜிஆர் அண்ணன் அவர்களின் வீட்டுக்கு செல்வேன் அவரது அன்னையார் என்னையும் ஒரு மகனாக எண்ணி பழகியது என்னால் மறக்கவே முடியாது அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அன்றாடம் காலையில் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளித்துவிட்டு எனக்காக காத்திருப்பார் நான் சென்றதும் இருவரும் அருகருகே அமர்ந்த பிறகுதான் அவரது அன்னை எங்களுக்கு காலை சிற்றுண்டியை பரிமாறுவார்கள் நான் செல்வதற்கு தாமதமாகி அதற்குள் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிகமாக பசி எடுத்துவிட்டால் அன்னை சத்யா அவர்களிடம் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்று கூறுவாராம் அதற்கு அன்னை சத்யா அவர்கள் இரு தம்பி கணேசன் வரட்டும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்வாராம் ஒரு தாய் கூறுகின்ற அந்த அன்பான வார்த்தைகளை எந்த மகனாலும் மறக்க முடியாது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் பல கம்பெனிகளுக்கு சென்று வேலை தேடுகின்ற நேரம் இருந்தாலும் டிஃபன் சாப்பிட எனக்காக காத்திருப்பார் டிஃபன் சாப்பிட்டதும் எம்ஜிஆர் அவர்கள் கம்பெனிகளுக்கு வேலை தேட சென்று விடுவார் நானும் வந்து விடுவேன் பகல் சாப்பாடு இப்படி தான் நடக்கும் ஆனால் இரவில் நான் நாடகம் முடிந்து வரும் வரைக்கும் காத்திருப்பார் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் நாடகம் சுமார் பத்து மணிக்கு மேல்தான் முடியும் அதன் பிறகு நாங்கள் நடந்து போய் சினிமா பார்ப்போம் அப்போது எம்ஜிஆர் அண்ணனை கொஞ்சம் பேருக்கு தெரியும் என்னை யாருக்கு தெரியும் ஏனென்றால் அப்போது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார் அதனால் எம்ஜிஆர் அண்ணன் அவர்கள் தலையிலே முண்டாசு கட்டி வேட்டியையும் வரித்து கட்டி கொண்டுதான் சினிமாவுக்கு வருவார் சினிமா பார்த்துவிட்டு இரவு ஒரு மணிக்கு வரும்போது மின்ட்டு தெரு கடைசியிலே இருந்த சேட்டு கடைக்கு போய் அண்ணனும் நானும் பால் சப்பாத்தி சாப்பிட்டுவிட்டு வருவோம் எல்லாம் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய செலவுதான் அப்பவே பிறருக்கு உதவி செய்யும் பழக்கம் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிகம் இருந்தது அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாக இருக்கும்போதே நண்பர்களுக்காக நிறைய செலவு செய்வார் வசதியாக இருக்கும்போது எவ்வளவு செலவு செய்திருப்பார் என்று நினைத்துப் பாருங்கள் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி வேடத்தில் நடிக்காததால் அந்த இடம் எனக்கு கிடைத்தது அந்த வேடத்தின் பெயரே எனக்கு நிலைத்தது இதுவே என் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எனக்கு திருமணம் நடந்தது திருமணத்தில் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறி கவனித்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் என்னையும் என் மனைவியையும் அமர வைத்து சாப்பாடு பரிமாறினார் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு அண்ணன் எம்ஜிஆர் அவர்களை அமர வைத்து சாப்பாடு பரிமாறினேன் எங்கள் குடும்ப நெருக்கம் இதன் பின்பு அதிகமானது நான் எம்ஜிஆர் அவர்களின் இல்லம் சென்று அன்னை சத்யா அவர்களை பார்க்காமல் இருக்க மாட்டேன் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களும் என் இல்லத்திற்கு வரும்போது அன்னை ராஜாமணி அவர்களை பார்க்காமல் இருக்க மாட்டார் அன்னை ராஜாமணி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தன் உடம்புக்கு வந்துவிட்டது மாதிரி அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வருந்துவார் அன்னை சத்யா அவர்கள் இறந்த சமயத்தில் அன்னை ராஜாமணி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அன்னை ராஜாமணி அவர்கள் அருகிலே இருந்து பார்த்து கொண்டார் மூதாட்டி எவரை கண்டாலும் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் தாய்ப்பாசத்தை பொழிவார் அந்த மூதாட்டியை அணைத்து கொள்வார் அரசியலுக்காக இதை கிண்டல் செய்யலாம் ஆனால் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய மனதில் எங்கோ ஒரு மூலையில் தாய்ப்பாசம் இருப்பதால் தானே இப்படி செய்கிறார் என்னுடைய தாயாருக்கு சென்னை அருகில் ஒரு தோட்டம் இருக்கிறது அன்னை ராஜாமணி அம்மையாரின் நினைவாக தோட்டத்தில் அவர் வழக்கமாக அமரும் இடத்தில் அம்மாவின் உருவ சிலையை வைக்க எண்ணினேன் அன்னையின் சிலையை திறந்து வைக்க அண்ணன் எம்ஜிஆர் அவர்களை விட பொருத்தமானவர் என் நினைவில் வரவில்லை எனவே அண்ணன் எம்ஜிஆர் அவர்களிடம் சிலை விஷயத்தை சொன்னேன் இதை கேட்டதும் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய கண்களில் நீர் தேங்கிவிட்டது காரணம் என் தாய் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் பாசமும் தான் எங்கள் குடும்பத்தினரும் உறவினர்களும் மட்டும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் அன்னை ராஜாமணி அவர்களின் சிலையை அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் கூறுகிறார்